இங்க சாதி இருக்கும், ஆனா சைலண்டா மட்டும்தான் இருக்கும். சமூக நீதிக்கான அளவுகோலா மட்டுமே தான் அது இருக்கும். அதை வச்சு நம்ம மண்ணை வேற மாதிரி மாத்தணும்னு யார் என்ன ட்ரை பண்ணாலும் அது நம்ம மக்களை அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மண்ணில் அது பொலிட்டிக்கல் அப்ரூவ் ஆன ஒரு தியரி அண்ட் கான்செப்ட். சரிப்பா, உன்னோட எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? அதுதான் உன்னோட அரசியலான்னு கேட்டா இல்ல. மகத்தான அரசியல்னா அது மக்களுக்கான அரசியல் தான். மக்களோட மக்களா, அவங்கள ஒருத்தனா, அவங்களுக்கான ஒருத்தனா, எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை. எக்ஸாம் எழுதின உடனே ரிசல்ட் வர்ற மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்கிற திட்டங்களை தீட்டணும், அது முறையை அமல்படுத்தணும், அது போய் மக்கள்கிட்ட போய் சேரணும், போய் சேர்ந்துச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோறு சாப்பிட்டாதாங்க பசியாரும், சோறுன்ற வார்த்தையை சொல்றதெல்லாம் பசியாராது. மக்களுக்காக நம்ம கொண்டு வர பிளான்ஸ் எல்லாம் பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகிற பிளான்ஸா இருக்கணும். சும்மா இந்த உதார ஓடுற பிளான்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. இந்த மீன் பிடிச்சி கொடுக்க கூடாது, அது தப்பு. மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும், அதுதான் சரி அப்படி இப்படின்ட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு சுத்துவாங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க, கான்செப்டே வேற, பக்கா பிராக்டிக்கல். நாங்க முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லதுனா எதுவுமே தப்பு இல்லை. ஏன்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். எங்கள் இலக்குகளை, எங்கள் வழிகளை தீர்மானிக்கின்றன. பில்டிங்கும் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்ன்ற பொலிட்டிக்கல் கிளாரிட்டி தான், அரசியல் தெளிவு தான் எங்களுடைய நிர்வாக செயல்முறையாக இருக்கும். எங்களோட இந்த அரசியல் கொள்கை, நிலைப்பாடு எல்லாமே யதார்த்தமானதாக இருக்கணும். இந்த ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ், ஆல்டர்னேட் ஃபோர்ஸ், மாற்று அரசியல், மாற்று சக்தி, இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் நாம் எப்போ செய்ய போகிறதே இல்லை. இங்கே ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளில் 10 of 11 இன்னும் ஒரு மாற்று சக்தின்னு சொல்லிக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜாலாம் நான் இங்கே வரல ப்ரோ. நம்ம நாட்டுக்கு கேடு செய்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் ஈஸியாக செஞ்சுக்கிட்டு மக்கள் மதியில் தங்களை மாபெரும் சக்திகளாக நினச்சிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஏமாற்று சக்திகளோட பிடியிலிருந்து தமிழ்நாட்டை முழுமையாக மாற்ற ஒரு முதன்மை சக்தியாக இருந்து உங்களுடைய மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா இருந்து நான் உழைக்கணும். இதான் என்னுடைய டார்கெட்டும். எதையும் தெளிவா யோசிச்சு, இன்னொரு பொலிட்டிக்கல் டீசன்சி, பொலிட்டிக்கல் டெக்காரம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பேன். ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன், இனிமே நோ லுக்கிங் பேக். இந்த முடிவு நான் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு இல்லைங்க, நாங்க எடுத்த முடிவு. எதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிக்கிற இந்த மாபெரும் சக்தியோட சேர்ந்து எடுத்த முடிவு. அதனால இப்பவும் சொல்றோம், இந்த கூட்டம் குடும்பமா சேர்ந்தோ, கூட்டணி சேர்ந்தோ, ஏதோ ஏமாத்த வந்த கூட்டம்லாம் இல்லை, கொள்ளையடிக்க வந்த கூட்டம்லாம் இல்லை. இந்த பவரை கையில் வச்சுக்கிட்டு தனக்கு அடிப்பணியாதவங்களை இந்த பகை தீர்க்க வந்த கூட்டம்லாம் இல்லை, பக்கா பிளானோட, பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட பவர் பாக்டா திரண்டிருக்கிற கூட்டம். இது ஏதோ சோசியல் மீடியாவில் கம்பு சுத்த வந்த கூட்டம்லாம் நினைச்சிடாதீங்க. சொசைட்டிக்காக வாழைந்தி நிற்க போற கூட்டம், நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழைந்தி நிற்க போற கூட்டம். எஸ், திஸ் இஸ் அ மாஸ் கேதரிங், நாட் ஃபார் கேஷ் but for a good cause. அதனால இந்த மீடியா ட்ரோல், இந்த சோஷியல் மீடியா ட்ரோல், ஆபாசம், அல்லு சில்லு இதெல்லாம் வச்சு இந்த அவதூறு பரப்புறது என்ன, இந்த பயாஸ்கோப்லாம் காட்டுறது, அப்புறம் என்ன இந்த ஏ டீம் பி டீம் இப்படிலாம் பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்த்துறாதீங்க. இங்க நீங்க பாக்குற இவங்க மட்டும்தான் நம்மளுடைய சொந்த பந்தம்னு நினைச்சிடாதீங்க. இங்க நீங்க பாக்குற இவங்க மட்டும்தான் நம்மளுடைய தோழர்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நம்மளுடைய சொந்தம், உறவு, நட்பு இன்னும் இருக்காங்க.
இங்கே வர முடியாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற அக்கம் பக்கம் ஸ்டேட்டில் இருக்கிற உலகம் பூரா இருக்கிற கோடிக்கணக்கானவங்க நமக்காக ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு முடிவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இவங்க எல்லாருமா சேர்ந்தது தான் நம்மளோட வகையரா.